வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம குறைவான தேங்காவில் அதிகமான சட்னி நல்லா சுவையாக எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். நார்மல் தேங்காய் சட்னி விடவே ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க பந்த சுவையான தேங்காய் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் இந்த சைஸில் ஒரு 4 துண்டு சின்ன துண்டாக இஞ்சி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது வெடித்து வராமல் இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பச்சை மிளகாவை நம்ம நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுணும். பச்சை மிளகா நல்லா இந்த வெள்ளையாக கலர் மாறி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டோம்னா நமக்கு அந்த பச்சை மிளகாவோட காட்டம் அவ்வளோவா இருக்காது. இஞ்சி நல்லா வதக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாவும் இஞ்சியும் வதங்கின பிறகு பாருங்கள், பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக வதங்கின பிறகு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை சேர்த்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு அதை கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுருந்தேன். நம்ம வெங்காயம் ஜாஸ்தி சேர்த்து வதக்கி செய்யும்போது சட்னி நமக்கு தேங்காய் சட்னி டேஸ்ட்டுக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும். சில பேருக்கு ஜாஸ்தி தேங்காய் சேர்த்தா பிடிக்காது, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் லேசாக கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு. இந்த மாதிரி வெள்ளையாகவே இருக்கணும். ரொம்ப கலர் மாதிரி வதக்கி விட்டுட்டிங்கன்னா நமக்கு சட்னி கொஞ்சம் கலராக இருக்கும், வெள்ளையாக கிடைக்காது. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ சட்னி நல்லா ஆறி வரட்டும். இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சு வச்சுருந்தேன் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாவை நான் மிக்சி கப்பில் சேர்த்துட்டு வச்சுருக்கிறேன். அது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் பல்லு பல்லாக போகிறதுனா கூட ஒரு 2 சில்லு அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இவ்வளவு தான் நான் தேங்காயே எடுத்துருக்கேன். இவ்வளோ சட்னி அரைக்கிறதுக்குமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தேங்காய் துருவிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காவை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 3 லிருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை இருக்கும், அந்த பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை குறைவாகவே சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி சேர்த்துக்கிங்கன்னா பொட்டுக்கடலையோட வாசனை வர்ற மாதிரி இருக்கும். குறைவாக சேர்த்தோம்னாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், லேசாக குறை குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னி பார்த்தீங்கன்னா லேசாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ சட்னியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது கூடவே மிக்சிக்கை பழசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி ஜாஸ்தி சேர்த்துட வேண்டாம், ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா நமக்கு சட்னி டேஸ்ட் இருக்காது, ரொம்ப சல்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப நீங்கள் கட்டி சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னி. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டியாகவும் வச்சிடல, அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. பாருங்கள், இந்த பதத்தில் இருந்ததுன்னா நம்ம இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். நம்ம நார்மலாக சட்னி தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தாளித்து போட்டிருக்கேன். இப்போ அந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நமக்கு நல்லா அருமையான குறைவான தேங்காவில் நல்லா ருசியான தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.